ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அகர் அகர் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இந்த புட்டிங் செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரெண்டு லேயராக நம்ம செய்ய போகிறோம். ரெண்டு கலர் வச்சு செய்ய போகிறோம். மில்க்கு சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். பால் சேர்த்து இந்த புட்டிங் எப்படி செய்கிறது அகர் அகர் வச்சு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த ரெண்டு லேயரும் எப்படி நமக்கு பிரியாமல் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டிங் செய்கிறதுக்கு நான் பாருங்கள் அகர் அகர் சைனா கிராஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து 50 கிராம் உள்ள பேக்கெட். இது 10 கிராம் உள்ள பேக்கெட்டும் சின்னதாகவும் கிடைக்கும், அதுவும் வாங்கிக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 10 கிராம் சேர்க்கணுன்ற மாதிரி அளவு அதுலேயே போட்டிருக்காங்க. அளவு நமக்கு ரொம்ப முக்கியம். இது பாருங்கள், அந்த ஒரு மாதிரி நூல் நூலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ராங்காக ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தெரியும் நமக்கு பார்க்குறதுக்கு. அது பவுடராகவும் கிடைக்கிது. நமக்கு இங்கே இந்த மாதிரி தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டம்ளர் அளவு ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் அந்த மூழ்கிற அளவுக்கு ஸ்பூனால் அந்த மாதிரி பண்ணி அமுத்தி விட்டு பாருங்கள். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் அது ஊறட்டும். இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அது ஊற வச்ச அந்த தண்ணியோடையே சேர்த்து அதை அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போது இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்து பார்க்குறேன். நீங்கள் அரை டம்ளர் தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற்றுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் 1/4 கப் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போது அது நல்லா கரையணும். கரையிற அளவுக்கு அதை நல்லா காய்ச்சிக்கோங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த கரையிறதுக்கு. ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது. ஊற வைக்காமல் வச்சா தான் அது ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது சீக்கிரம் அந்த மாதிரி அடுப்பில் எரிய விட்டு அதை கலக்கிக்கிட்டே இருங்க, கரைஞ்சிரும். எந்த இதுவும் பீஸும் இல்லாமல் அந்த கட் பண்ணி போட்டிருந்தோம்ல, அது எல்லாமே நமக்கு வெந்து இந்த மாதிரி லிக்யூடாக வந்துடணும், எதுவுமே இல்லாமல். அதுக்கப்புறம் நான் பால் ஊற்றிக்கிறேன். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான். இந்த பாலை அதில் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த அகரகர் நம்ம காய்ச்சிருந்தோம்ல, அதுவும் அந்த பாலும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போது 1/2 கப் சுகர் போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த 1/2 லிட்டருக்கு இந்த 1/2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். நமக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி அது கொதிக்கட்டும். இப்போது நான் வெனிலா எசன்ஸ் ஊற்றுறேன். அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் வெனிலா எசன்ஸ் ஊற்றுறேன். நம்ம கேக்குக்கெலாம் செய்கிறதுக்கு ஊற்றுவோம்ல, அது 1 ஸ்பூன் ஊற்றுறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் கூட நுணுக்கி போட்டுக்கலாம். நம்ம ஏலக்காவை கொஞ்சமாக 1 ஸ்பூன் சர்க்கரை வச்சு ஒரு 4 ஏலக்காய் பவுடர் பண்ணி அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். இப்போது அடுப்பை கம்மியாக வச்சு கொதிக்க விட்டுறலாம். இப்போது அதை 2 பார்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம 2 லேயர் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் அதை 2 பார்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரே லேயர் போதும்னா நீங்கள் வேறு ஒரு அப்படியே அதை ஊற்றிக்கலாம். நீங்கள் நான் கலர் மிக்ஸ் பண்ணுறதுனால நான் 2 லேயராக எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துருக்கேன். செர்ரி ரெட்டு சொல்லுவோம்ல, அந்த ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன் பாதி மட்டும். இப்போது நம்ம எதில் ஊற்ற போகிறோமோ, நீங்கள் இந்த மாதிரி மோல்டு எதுவும் இல்லைனாலும் நீங்கள் சில்வர் தட்டில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நம்ம சாப்பிட்ற சில்வர் பிளேட் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வெட் பண்ணிக்கோங்க, நனைச்சிக்கோங்க. அப்போது எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அது கீழே கவுக்கும் போது நமக்கு அது செட் ஆகி வரும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மேலே பபிள்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். இல்லைனா ஊசி குத்தி உடைச்சிருங்க. அதை மீதி இருக்கிறத அடுப்பை பாருங்கள், சிம்மில் வச்சு அதை வச்சுருங்க. ஏன்னா அது கெட்டி ஆகிடும் நீங்கள் வெளியில் வச்சுட்டா. இப்போ நான் மேலே நட்ஸ்லாம் போடுறதுக்காக பாதாம், பிஸ்தா, முந்திரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வேணும்னா போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல் தான். வேணும்னா மட்டும் போட்டுக்கலாம், போட்டு தான் ஆகணுன்ற அவசியம் இல்லை.
அதை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் பாதாம், முந்திரி, கொஞ்சம் பிஸ்தா, அதெல்லாம் கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நான் ஊற்றி வச்சது ஒரு 10 நிமிஷம் வெளியில் அப்படியே வச்சுருந்தேன். அது பாருங்கள் செட் ஆகிடுச்சு. மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது செட் ஆகிருக்கணும். இப்போது மீதி இருந்ததை அடுப்பில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன். அதை எந்த கட்டியும் இல்லாமல் இதுனுக்கோங்க. இப்போ இது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் அடி வரைக்கும் இந்த கோடு போட வேண்டாம். மேலாவில் இந்த மாதிரி கொஞ்சம் கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனோ இந்த மாதிரி கரண்டி, நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்த கரண்டியவே இப்படி கமுத்தி வச்சு அது மேலே ஊற்றணும். அந்த கோடு போட்டது எதுக்குன்னா, அந்த லேயர் தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் அந்த லேயர் இல்லாமல் ஊற்றுனீங்கன்னா ஏற்கனவே அது கொஞ்சம் செட்டான மாதிரி இருக்கும், அதனால் அது ஒட்டிக்காமல் இருக்கும். அது ஒட்டி இருக்கணுன்றதுனால தான் அந்த கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஊற்றணும். இப்போ மேலே அந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த நுர மாதிரி இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுருங்க. இப்போது மேலே அந்த நட்ஸ் எல்லாம் போட்டுருங்க. பார்க்கவும் நமக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்ட பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். அதனால் நான் நட்ஸ் எல்லாம் போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் அது கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் வைக்கலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா செட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம 2 கலர் செஞ்சதுனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. நீங்கள் ஃபுட் கலர் உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நம்ம கேசரி கலர் இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரே கலரில் பால் மட்டும் போட்டு கூட நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம். காய்ச்சினோம்ல அவ்வளோதான், அதை அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். 2 கலராக கொடுக்கும்போது கொஞ்சம் அட்ராக்ஷனாக பிள்ளைங்களுக்கு பார்க்க இதாக இருக்கும். இப்போது 4 பக்கமும் கொஞ்சமாக கத்தியில் லேசாக இது பண்ணிவிட்டு நீங்கள் கமுத்திங்கன்னா அது ஈஸியாக அப்படியே வந்துடும். இப்போ நான் அந்த பக்கத்துலையும் மேலே அந்த நட்ஸ் இருக்கிற பக்கத்தை மேலே வச்சுக்கிறேன். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க. இது இந்த அகரகர் சீக்கிரம் செட் ஆகிடும். உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி. இப்போ நான் அதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம கத்தி விட்டு எடுத்தால் எவ்வளோ அழகாக பீஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. மைசூர் பாக்கெலாம் எவ்வளோ நல்லா வந்திருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.